ஹாய், அஸ்லாம் வலைக்கம். நான் உங்கள் பர்வின். இந்த வீடியோவில் 5 லிட்ரு குப்பமினி ஃபேஸ் வாஷ் வந்துட்டு எப்படி வீட்டிலேயே ரெடி பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க. இதோட பிஹெச் லெவல் எப்படி இருக்குது, இதில் எந்த அளவுக்கு நுரை வருது அப்படின்றதெல்லாம் நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குப்பமேனி ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம குப்பமேனி எடுத்துக்கிட்டோம். இது குப்பையிலேருந்து தான் எடுக்கிறோம் அப்படின்றனால நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வந்துட்டு தண்ணியை நல்லா வடிக்க விட்டுறணும். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு 1/2 hour முன்னாடியே தண்ணியை நல்லா வடிய விட்டுருங்க. இந்த தண்ணி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் கெட்டு போயிடும். இதுக்கப்புறம் நான் வந்து டிஎம் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேனில் தான் நமக்கு வந்து டிஎம் வாட்டர் வரும். டிஎம் வாட்டரை பற்றி நிறையா குவஸ்டின்ஸ் கேட்குறீங்க, கண்டிப்பாக ஒரு நாள் அதையும் நான் சொல்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி கடாயை வச்சாச்சு. இப்போ இது நல்லாவே கொதிக்கட்டும். இந்த வாட்டரோட கண்டென்ட்டில் நல்லாவே குப்பமினியோட எக்ஸ்ட்ராக்ட் வந்துட்டு நல்லா இறங்கிடணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கொதிக்க விடணும். இந்த ப்ராசஸ் ஒரு 1/2 hour ஆகும். ஸோ சிம்மில் வச்சே காய்ச்சுங்க. நீங்கள் வந்துட்டு அதிகமாக ஹீட் கொடுக்காதீங்க. சிம்மில் வச்சு பண்ணும்போது நமக்கு இதோட சத்து முழுமையாக கிடைக்கும். ஸோ நல்லா நான் ஒரு 1/2 hour கொதிக்க விட்டுறேன். இதுக்கப்புறம் இந்த இலையோட சத்து எல்லாமே அந்த வாட்டரில் மாறினதுக்கப்புறம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இறக்கி வச்சிடலாம். இதை உடனே நம்ம ப்ராசஸ் பண்ண மாட்டோம். ஒரு நைட் அப்படியே ஊற விட்டுட்டு மறுநாள் தான் நம்ம வந்துட்டு இதை வடிகட்டி எடுத்துப்போம். இப்போ நல்லாவே வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மறுநாள் ஈவினிங் தான் நான் வந்து இதை எடுத்து பார்த்துருக்கேன். பார்க்கும்போது இந்த கலரில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறணும். ஃபில்ட்ரு பண்ணும்போது 1-2-3 தடவை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் எந்த ஒரு தூசி துகளுமே இருக்கக்கூடாது. ஃபில்ட்ரு பண்ண அந்த வாட்ரு வந்துட்டு அவ்வளோ ப்யூராக இருந்துச்சு அப்படின்னா தான் ஷாம்பு சீக்கிரத்தில் கெட்டு போகாது, சாரி ஃபேஸ் வாஷ் கெட்டு போகாது. இப்போ நம்ம இதுக்கு ஒரு நல்ல ஒரு பேஸ் நானே தயாரிச்சிருக்கேன். இந்த பேஸ் எப்படி தயாரிக்கணுன்ற வீடியோவும் கண்டிப்பாக நான் போடுறேன். இப்போ நம்ம வந்து அளந்து வச்சுருக்க அந்த வாட்டரை நம்ம இதில் ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கிண்டி விட்டுருவோம். கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலருக்கு வராது. ஸோ அந்த குப்பமீனி நம்ம வந்துட்டு வேக வைக்கும்போது என்ன கலருக்கு வந்துச்சோ அந்த கலரில் தான் வரும். நான் வந்துட்டு இதில் க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிடுவேன். கலரை பற்றியும் கேட்குறீங்க, நீங்கள் அந்த மாதிரி கலர் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுட் கலர் தான், பயப்படாமல் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆர்கானிக்கான கலர் தான். ஸோ இது க்ரீன் கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்றனால நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஸ்மெல் தேவைப்படும் அப்படின்றனால துளசியோட ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்துட்டு நான் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். கலக்கும்போது நிறையாவே ஃபோமிங் வரும். அதே மாதிரி பிளெண்டரில் அடிக்கிறதையுமே காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதுவுமே நான் வந்துட்டு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நல்லா திக்னஸ் வர்றதுக்காக ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கலந்துருக்கோம். இதுக்கப்புறம் நல்லா பிளெண்டரை வச்சு அடித்து விட்டுருங்க. பிளெண்டரில் அடிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா நிறையாவே ஃபோம் வர ஆரம்பிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போவும் நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடணும். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், ஃபேஸ் வாஷாக இருந்தாலும் ஷாம்பாக இருந்தாலும் 2 நாள் ஆகும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. மறுநாள் ஈவினிங் எடுக்கும் போது எனக்கு இப்படி தான் இருக்குது. இந்த நுரத்தன்மை வந்துட்டு மேலே லைட்டாக இருக்குது. அதை நீக்கிட்டு நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கிளியராக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள். இந்த ஃபேஸ் வாஷ் யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு கெமிக்கலும் நம்ம இதில் ஆட் பண்ணல. பார்க்கும் போதே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அரிப்பு, தேமல், அலர்ஜி அந்த மாதிரி இருக்குது, பிம்பிள்ஸ் இருக்குது, சொரியாசிஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுங்கள். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பிறந்த குழந்தையிலேருந்தே நம்ம ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிக்கிறலாம். நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ நான் நோன்பு வச்சுருக்கேன் அப்படின்றனால வீடியோ நான் பேசுகிறது கொஞ்சம் உங்களுக்கு இதாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த 30 நாளுமே அப்படி தான் இருக்கும். இருந்தாலுமே என்னோடய வீடியோவுக்காக வெயிட் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு டெய்லி வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன். உங்களோட சப்போர்ட் வந்துட்டு செம்மையாக கொடுத்துட்ருக்கீங்க. இதே சப்போர்ட்டை எனக்கு எப்போவுமே கொடுத்துட்ருங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்போ வந்துட்டு நம்ம பாட்டலுக்கு வந்துட்டு எல்லாத்தையுமே மாற்றிடலாம். அதே மாதிரி நான் ஊற்றிட்டுருக்கும்போது தான் ஞாபகம் வந்துச்சு, ஒருத்தவங்க வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டோட பிஹெச் லெவல் காமிங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த பிஹெச் பேப்பர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இந்த பிஹெச் லெவல் பேப்பரில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ப்ராடக்ட் வந்து நேச்சுரலாக இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்களே லைவாக பாருங்கள். எனக்கு இங்கே வெளிச்சம் கம்மியாக இருக்குது. ஈவினிங் டைம் தான் நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்றனால வெளிச்சம் சுத்தமாக இருக்க மாட்டேங்குது. பாருங்கள் கொஞ்சம். நம்ம வந்து எப்போவுமே பிஹெச் பேப்பரை உடனே பார்க்காம கொஞ்சம் காய விட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் கரெக்டாக தெரியும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பார்த்ததை விட காய விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் நம்மளோட லெவல் வந்துட்டு 7 தான் இருக்குது. ஸோ தாராளமாக யூஸ் பண்ணலாம். ப்யூர் நேச்சுரலாக தான் இருக்குது. எல்லா ப்ராடக்ட்டுக்குமே இனிமேல் வந்துட்டு நான் உங்களுக்கு பிஹெச் லெவல் வந்து காமிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எங்களோட ப்ராடக்டை தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். இந்த குப்பமினி ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபேஸ் வாஷ் மேக்கிங் கிளாஸே கற்றுக்கணும் அப்படின்னாங்களும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். தாராளமாக நீங்கள் அந்த கிளாஸில்
ஜாயின் பண்ணி கற்று நீங்களும் ஓன் ப்ராடக்ட் வந்து தயாரிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே பாட்டிலுக்கு மாற்றியாச்சு. பார்க்குறதுக்கே செம்ம அழகாக இருக்குது. எனக்கு 5.5 லிட்டர் வந்து கிடச்சிருக்கு. இதில் வந்துட்டு நல்லா நுர வருமானு சொல்லி கேட்பீங்க, அதுக்காகவும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம ஊற்றி வச்சுருக்க ஃபேஸ் வாஷில் கொஞ்சமாக நான் எடுத்துக்கிறேன், நிறையா கூட எடுத்துக்கல, லைட்டாக தான் எடுத்திருக்கேன். இதை நான் கலக்கும் போது பாருங்கள் எந்த அளவுக்கு நுர வருது அப்படின்னு சொல்லிட்டு. நுர வர்றனால கெமிக்கல் இருக்குது அப்படின்றது கிடையாது. கிளிசரினும் கோகோனட் ஆயிலும் இருந்துச்சு அப்படின்னாலே தாராளமாக நுர நல்லாவே வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் குப்பமினி ஃபேஸ் வாஷ் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கம்.